நம்ம இப்போ நித்ய அமிர்தம் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறோம். இந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குதுன்னா, நுங்கம்பக்கம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அமைஞ்சிக்கரை போகிற ரூட்டில் இருக்கிற நெல்சன் மாணிக்கம் ரோட்டில் இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்டை சில மாதங்களுக்கு முன்பு தான் தொடங்கினாங்க. சென்னையில் பல இடங்களில் இவங்க பிரான்ச்சஸ் இருந்தாலும் இந்த நெல்சன் மாணிக்கம் ரோடு பிரான்ச்சு தான் இருக்கிறதுலே அட்டகாசமாக சூப்பராக இருக்குது. இங்கே சவுத் இண்டியன் ஐட்டம் மட்டும் இல்லை, நார்த் இண்டியன் ஐட்டம், சைனீஸ்ன்ட்டு விதவிதமாக ப்யூர் வெஜ் ஐட்டங்களை இங்கே சர்வ் பண்ணுறாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே நம்ம நுழைஞ்ச உடனே நம்மளை அசர வைக்கிறது ஒரு அழகான இன்டீரியர் டெக்கரேஷன். அங்கே இருக்கிற அட்மாஸ்ஃபியரும் லைட்டிங்கும் ரொம்ப சூப்பராகவே இருந்ததுன்னு சொல்லலாம். பார்க்க தான் கொஞ்சம் காஸ்ட்லி ரெஸ்டாரண்ட்டாக இருந்தாலும் ரேட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப நாமடைன்னு சொல்லலாம். இந்த ரெஸ்டாரண்ட்டில் நம்ம ஆர்டர் பண்ண முதல் ஐட்டம் இதோ வந்துருச்சு, பன்னீர் சாண்ட்விச். ஸ்டார்டிங்கே முதல் டிஷ்ஷு ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. ஒரு சூப்பர் ஃபில்லிங்கோடு நிறைய பன்னீர் போட்டு இந்த பன்னீர் சாண்ட்விச் சூப்பராக அட்டகாசமாக இருந்தது. இவங்க கொடுக்குற குவான்டிட்டிக்கு ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே அடுத்த ஐட்டம் வந்துருச்சு, ஒரு சூப்பர் ஹாட் பெரிய பெரிய ஃபிங்கர் சிப்ஸை நம்ம ஆர்டர் பண்ணுது. இதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு குவான்டிட்டியை தராங்க. பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்கிற இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரையும் எடுத்து சாப்பிட்டோம். இதனுடைய டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுவும் அந்த சாஸ் சொல்லவே வேணாம், அட்டகாசமாக இருந்தது. இதை சாப்பிட்டு முடித்த பிறகு நம்ம மூணாவது ஆர்டர் பண்ண ஐட்டம் சீஸ் சில்லி டோஸ்ட் இருக்கிறதுலே இதாங்க ஒரு பெஸ்ட் ஐட்டம். இங்கே போனீங்கன்னா நீங்கள் மறக்காமல் வாங்கி சாப்பிட வேண்டிய ஐட்டம். அப்படி ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டுங்க இது. வெளியில் நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள சூப்பர் சாஃப்டாகவும் இந்த சில்லி டோஸ்ட் இருந்ததுங்க. பார்க்க எவ்வளோ ஃபில்லிங்காக இருக்குது பாருங்கள். இந்த ரெஸ்டாரண்ட்டில் நம்ம கடைசியாக ஆர்டர் பண்ண ஃபுட்டு வந்துருச்சுங்க, பட்டூரா எனப்படுகின்ற அந்த பெரிய பூரி. சூப்பர் டேஸ்ட்டாக நல்லா இருந்ததுங்க. ஆனால் இந்த சைட் டிஷ் சோலே வந்து, அதாவது அந்த கடலை வந்து கொஞ்சம் டேஸ்ட் கம்மி தாங்க. சுட சுட இருந்த இந்த பெரிய பூரி பட்டூரேக்கு அந்த சோலே நல்லா இருந்திருந்தால் ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருந்திருக்கும். பட் இட் வாஸ் அ லிட்டில் லெட் டவுன். ஃபைனலாக ஒரு காஃபி ஆர்டர் பண்ணோம், வர்ஸ்ட் காஃபிங்க, நான் எதிரே பார்க்கலைங்க. எல்லா ஐட்டமும் கொஞ்சம் நல்லா கொடுத்துட்டு காஃபியில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணலை. நான் இன்ஃபேக்ட் பில் பே பண்ண பிறகு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே போனேங்க. காஃபி டெஃபினட்டாக அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும். மற்ற எல்லா ஐட்டங்களும் ரொம்ப ரேட் கம்மி தாங்க. நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு போயிட்டு ஒரு அருமையான மாலை பொழுதை இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். திருப்தியாகவும் நிறையாவும் குவான்டிட்டி தராங்க. இந்த ரெஸ்டாரண்ட்லேயே ஒரு சைடில் வந்து ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ் விற்கிறாங்க. இங்கே நிறைய ஐட்டங்கள் இருக்குது, விதவிதமான ஸ்வீட் ஐட்டங்கள்ஸ் ரொம்ப ரீசனபிள் ரேட்டில் தராங்க. இங்கே வந்து ஸ்வீட்ஸ் அண்ட் கார வகைகள் தவிர கொழுக்கட்டை, பணியாரம் போன்ற நம்ம ட்ரெடிஷ்னல் ஐட்டம்ஸும் விற்கிறாங்க. இந்த முறுக்கு வகைகள்லாம் அவங்களுடைய சிக்னேச்சர் டிஷ்ங்க. அதுலேயும் பீட்ரூட் முறுக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஐட்டம். இதை தவிர உள்ளே நுழையும் போது ஒரு சைடில் நிறைய நட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஒரு மோசமான காஃபி, அப்புறம் கொஞ்சம் டேஸ்ட் இல்லாத அந்த சோலை பட்டுரை தவிர இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. டோட்டலி வி ஹேட் அ வெரி குட் டைம் இன் நித்ய அமிர்தம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது போலவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் எங்களுக்கு முக்கியம்.